ஹாய், வெல்கம் டு வினோத் சோஷியல் டாக். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இன் இந்தியா. என்ன கொரோனா வைரஸ் இந்தியா? என்ன இப்போ பார்த்தாலும் இந்த கொரோனா வைரஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமாங்க, உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் வருமா வராதா, இல்லை நம்ம எவ்வளோ செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க? ஏன்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஹர்ஷவர்தன் கூட சொல்லியிருந்தார், இந்தியா உள்ளே வந்து வராமல் நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு. அதையும் மீறி கொரோனா வைரஸ் இன்னைக்கு தகவல் படி இந்தியாவில் 30 பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 30 பேரும் தீவிர கண்காணிப்பில் இருக்காங்க. அது இல்லாமல் இங்கே வந்து என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது குறிப்பாக அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெய்ப்பூர், டெல்லி, அப்புறம் கேரளா, தெலுங்கானா, இந்த ஸ்டேட்லேருந்து மொத்தம் 30 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ்னால். ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருக்க, முக்கியமாக வந்து இந்த குழந்தைகளையும் 58 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களையும் இது தாக்குதா, ஈஸியாக வந்து அதை அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதனால் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புலேருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னீங்கன்னா, கூட்டமாக சேர்கிற இடத்துல நீங்கள் போகாதீங்க. யாரும் இரும்புறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் நிந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்குது, ஈஸியாகவே இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதுங்க. ஸோ இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு கூட்டமாக சேர்றதுல போயிடவே போயிடாதீங்க. அதான் நான் சொல்கிறது. இன்றைக்கி 30 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2500 பேருக்கு மேலே வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு சிம்டம்ஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில். ஸோ அங்கங்கங்கங்கே சுற்றி வந்து இந்தியாவிலையும் வந்துருச்சு. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் வந்து 4 கண்ட்ரிக்கு வந்து போகவே கூடாதுன்னு சொல்லி இந்தியா வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. என்ன கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, சிங்கப்பூர், ஈரான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கொரியா, ஈரான், சிங்கப்பூர் அண்ட் சைனா. இந்த 4 கண்ட்ரிக்கும் வந்து போ ரொம்ப மிக அவசியமாக இருந்தால் மட்டும் போங்கன்னா போகாதீங்க அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியா உள்ளே வந்துருச்சிங்க இந்த கொரோனா வைரஸ். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து சேஃபாக இருங்க. ஏன்னா உங்களுடைய ஹெல்த் எல்லாமே வந்து எனக்கு முக்கியம், என் வியூவர்ஸ் எல்லாரும் சேஃபாக இருங்க. இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புலேருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த இந்தியா வந்து பார்த்தோன்னா சில ஹெல்ப்லைன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கூகுளில் சர்ச் பண்ணால் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா வைரஸ் வந்து இதெல்லாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலே இந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த வைரஸ் வந்து வைரஸுடைய தாக்கம் கம்மியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன், மட்டன், இந்த சிக்கன், எக், இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்லாமான்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் தரலாமா? ஏன்னா அப்படின்னா இது வந்து ஹீட் ஆச்சுன்னா கொரோனா வைரஸ் வந்து பாதிப்பு கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் மருந்து கண்டுபிடிக்கல, ஆனால் வந்து ரொம்ப எங்கெல்லாம் ஹாட் பிளேசஸ் இருக்கோ அங்கே வந்து இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க போனாலே அந்த வைரஸுடைய தாக்கம் கம்மியாகுதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்துலேயே டெத் ரேட் என்னென்னா 2% தான் அதனுடைய டெத் ரேட். பட் நிறைய பேர் வந்து க்யூர் ஆகாமல் நிறைய நாள் வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்தியா உள்ள ஸ்ப்ரெட் ஆகிருக்க இந்த 30 பீப்புளுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ப்ரே பண்ணிக்கலாம், அவங்களுக்கு சரியாயிடணும் அப்படின்றது. ஸோ மற்ற எல்லாருக்குமே, குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க வியூவர்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு புதிய சோஷியல் டாக் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நைபர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள், வினோத் சோஷியல் டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் இந்தியா இந்தோட ஸ்டாப் ஆகணும்னு நீங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இது முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ஃப்ரைடே சூப்பர் டே. இன்றைக்கி என்ன டே? 6/6/3/2020 வெள்ளிக்கிழமை. ரொம்ப நல்ல நாள். எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருங்க. இந்த கொரோனா வைரஸ்லேருந்து எல்லாருமே வந்து இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். பாய் பாய், குட் மார்னிங்.